நம்ம பாக்குற டாபிக் வந்து செய்வினை. செய்வினை செய்யறாங்க, செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த செய்வினையை தான் நம்ம பார்க்க போறோம். செய்வினை வந்து செய்யலாமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாம வந்து கடவுள் கிடையாது, மாந்திரிகவாதிகளா இருக்கிற நாமோ சாமியார்களா இருக்கிற நாமோ கடவுள் கிடையாதுன்னு முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும். ஏன் இதை சொல்றோம்னா, ஒருத்தரை பிறக்க வைக்கிறதோ அல்லது ஒருத்தரை அழிக்கிறதோ நம்ம கையில கிடையாது. அந்த வேலைகளை நாம செய்யக்கூடாது. நம்மளுக்கு அந்த சக்தியை கடவுள் கொடுத்திருக்காரு, சித்தர்களால் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட, கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு உயிரை நம்ம அழிச்சோம் அப்படின்னா, நாம கத்துக்கிட்டு இருக்கிற வித்தைக்கு எதிரானது, நாம கத்துக்கிட்டு இருக்க எல்லாமே நம்மள விட்டு போயிடும் அப்படின்ற விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும். சரி, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ரொம்ப பேர் கேக்குறாங்க, செய்வினை உண்மையா, எங்க வீட்டுல செய்வினை செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க, அது எப்படிங்க நல்லப்படுத்துறது, செய்வினை எப்படிங்க செய்ய முடியும், அது உண்மையான்னு கேக்குறாங்க. அந்த செய்வினை உண்மையா அப்படின்னு பாக்குறது, செய்வினை எப்படி செஞ்சிருக்காங்கன்றத முதல்ல பார்க்கலாம். இது வந்து உடல், என்னோட பழைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன். இது வந்து உடல், இது வந்து ஆத்மா. நம்ம இறந்த பிறகு நம் உடல் இருந்து வெளியே வரையக்கூடிய பேய் பிசாசு ஆத்மா இதுதான். இந்த உடலுக்கு செய்வினை செய்ய முடியுமா, அல்லது இந்த ஆத்மாவுக்கு செய்வினை செய்ய முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஆத்மா எப்ப உடல் இருந்து வெளியே வரும், இந்த உடல் இறந்த பிறகு இந்த ஆத்மா வெளியே வரும். இந்த உடல் இறந்த பிறகு இந்த ஆத்மா வெளியே வந்து என்ன பண்ணும், தன் தீராத ஆசைகள் எல்லாம் தீர்த்துக்கும். இவ்வளவுதான் இந்த ஆத்மாவோட ஃபங்க்ஷன். சோ இறந்த பிறகு ஒன்று வர்ற ஒண்ணத்துக்கு நம்ம இப்பயே வந்து செய்வினை செய்ய முடியாது. சோ இந்த ஆத்மா வந்து அழிச்சிடலாம். இந்த ஆத்மாக்கும் செய்வினைக்கும் சம்பந்தம் கிடையாது. சரி, இப்ப இருக்கிற உடல், இந்த உடலுக்கு நம்ம செய்வினை செய்ய முடியுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த உடலோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு கைகள் கால்கள் உடல் இப்படி இருக்குது இல்லைங்களா. இப்போ இப்படி இருக்கிற மனிதன் ஒரு இந்த கைய வந்து இந்த டேபிள் மேல வைக்கணும் அப்படின்னா, இந்த கைய அவன் நினைச்சவனே டேபிள் மேல வச்சிட முடியாது. அவனை ஃபங்க்ஷன் பண்றது இந்த மூளை. இந்த மூளைக்கு ஃபங்க்ஷன் பண்ணாதான், இந்த மூளை சொன்னா தலையில இருக்கிற இந்த மூளை, புரியுதுங்களா, இந்த மூளை சொன்னாதான் இந்த கை தூக்கி இங்க வைக்கும், இல்லைன்னா தூங்கி வைங்க வைக்காது. நம்ம உறங்கும் போது நம் உடல் உறங்குவதில்லை, தூங்கும் போது நம்ம உடல் தூங்குறது, நம்ம மூளை தான் தூங்குது. இந்த மூளைக்கு தான் ரெஸ்ட், நம்ம ரெஸ்ட் கொடுக்குறது இந்த மூளைக்கு தான். சோ நம்ம தூங்கும் போது இந்த மூளை தூங்குறதுனால உடம்பெல்லாம் வந்து தூங்கிடுது. சோ நம்ம பண்ண வேண்டியது இந்த மூளைக்கா அப்படின்னு பாக்கலாம், இந்த உடலுக்கா அப்படின்னு பாக்கலாம். இந்த உடலுக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தூங்கும் போது உடல் முழுதும் செயலிழந்து காணப்படுகிறது. நம்ம தூங்கும் போது உடல் முழுதும் செயலிழந்து காணப்படுகிறது. இந்த மூளை மட்டும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும். நம்ம தூங்குறோம், காலையில் 6 மணி ஆனா எழணும், 6 மணி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நினைப்போம், எழுந்துடணும் எழுந்துடணும் எழுந்துடணும்னு. சில பேருக்கு நல்லா ரொம்ப பேர் நடக்கும், சில பேர் தான் அதையும் மீறி தூங்குவாங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய மூளைக்கு செய்வினை செய்ய முடியுமா, முடியாது. அப்ப யாருதான் செய்வினை செய்யறது, இந்த மூளைக்கும் பண்ண முடியாது, இந்த உடலுக்கும் பண்றது வேஸ்ட், ஏன்னா உடல் எதுவுமே கிடையாது, இது ஒரு பொருள், இது ஒரு ஜடம், அவ்வளவுதான். இதுக்குள்ள இருக்கிற உயிர் தான் இதை வந்து நகர வைக்குது. அந்த உயிர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் ஸ்தூல ஆத்மா. ஆத்மா இறந்த பிறகு வர்றது, நம்மள நகர வைக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்தூல ஆத்மா, இதுதான் அந்த ஸ்தூல ஆத்மா. இந்த ஸ்தூல ஆத்மா எப்படிங்க இது இருக்குதாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இறந்த பிறகு நம்மளுக்கு பிண்டம் வைக்கிறாங்கல்ல, நம்ம இறந்த பிறகு நம்மளுக்கு பிண்டம் வைக்கிறாங்க. அந்த பிண்டம் வைக்கிறது எதுக்கு, உடலுக்கு வைக்கிறாங்களா, இல்ல பேயா சுத்திர ஆத்மாவுக்கு வைக்கிறாங்களா, இல்ல யாருக்கு வைக்கிறாங்க, இந்த ஸ்தூல ஆத்மாக்கு தான் வைக்கிறாங்க. நீ சாந்தமாவு, சாந்தி ஆடு, சாந்தம் அடி அப்படின்னு. அப்படியா, சாந்தமாவது சாந்தமாவதுக்கு இந்த பிண்டம் இது வைக்கிறாங்களா. அப்புறம் விளக்கேத்துவாங்க, இறந்த வீட்டுல விளக்கேத்துவாங்க. அந்த விளக்கேத்துக்கு ஏத்துறது இந்த ஸ்தூல ஆத்மா போய் கடவுள்கிட்ட சேர்றதுக்காக தான். நாம பிறக்கும் போது நம்ம உடனே பிறந்து, நாம் இறந்த பிறகு நம் உடனே இறக்கின்ற ஒரு ஆத்மா இந்த ஸ்தூல ஆத்மா. இதுதான் உயிர், இதுதான் நம்மளுடைய உயிர். உடல் வந்து ஒரு பொருள், இந்த ஸ்தூல ஆத்மா தான் உயிர். இந்த ஸ்தூல ஆத்மா நினைச்சாவா இன்னொரு உயிருக்குள்ள போக முடியும். அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜோதின்னு சொல்லுவோம்,
இறந்தப்புறம் ஒரு ஜோதி சாமி கிட்ட போய் சேர்ந்துருது, சாமி பாதத்துல போய் ஐக்கியமாயிடுது, யம தர்மராஜா கிட்ட போயிடுது. அந்த ஜோதி தான் இது. சரி, இன்னும் புரியலங்க, இன்னும் கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க. அப்படின்னா இப்போ கூடு விட்டு கூடு பாயது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூடு விட்டு கூடு பாயுதல் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்ப வந்து கூடு விட்டு கூடு பாயுதல்னா என்ன வேணும்? ரெண்டு உடல் வேணும். இப்போ ரெண்டுக்குமே ஆத்மா இருக்குது, ரெண்டுக்குமே ஸ்தூல ஆத்மா இருக்குது. சரிங்களா? இப்ப ரெண்டுமே ஸ்தூல ஆத்மா இருக்குது, ரெண்டு உடல் இருக்குது. இது உடல், ரெண்டு ஸ்தூல ஆத்மா இருக்குது. ஸ்தூலு ஆத்மா, ரெண்டு ஆத்மா இருக்குது. இப்ப கூடு விட்டு கொடுப்பா இருக்குது. நம்ம இறந்தப்போ நம்மளிலிருந்து செயல்படுற இந்த ஆத்மா வர கூடு விட்டு கொடுப்பா முடியுமா? முடியாது. நாம என்ன இறக்கவே இல்லை. இறக்குறதுக்கு முன்னாடி அப்படி ஆத்மா வரும்? வராது. சோ நாம இந்த ஆத்மாவை எடுத்துடலாம். ஆத்மாவை எடுத்தாச்சு, ஆத்மா இல்லை. இப்போ இப்ப இருக்குது என்ன? உடல், ஸ்தூல ஆத்மா, ரெண்டுதான் இருக்குது. அப்போ இந்த உடல் இருந்து ஒரு உயிர் இதுக்கு போகணும், இந்த உடல் இருந்து ஒரு உயிர் இதுக்கு போகணும். அது போறது எது? அந்த உயிர் எது? அதுதான் இந்த ஸ்தூல ஆத்மா. இந்த ஸ்தூல ஆத்மா தான் இங்க போக முடியும். எப்படி போக முடியுங்க? ஏற்கனவே ஒண்ணு இருக்கே, அதனாலதான் மூணாவதா ஒண்ணு வைக்கிறாங்க. ஒரு கோழியோ ஏதாவது ஒரு உயிரினத்தை எடுத்து வந்து இங்க வைக்கிறாங்க. அது இறந்து போனதா இருக்கும். வெறும் உடல் பிம்பம், பிம்பம் மட்டும்தான் இங்க இருக்கும். இந்த பிம்பத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்க? இந்த இவரோட பேர் வந்து கார்த்திக்னு வச்சுக்கலாமே. இந்த கார்த்திகோட ஸ்தூலாத்மா இங்க அனுப்பிடுவாங்க. சோ இங்க ஸ்தூலாத்மா இங்க இருந்து இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப வந்து இந்த இடம் வந்து உடல் மட்டும் இருக்குது, எதுவும் இல்லாம காலியா இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த ஸ்தூலாத்மா இங்க அனுப்ப முடியும். ஏன்னா இங்கதான் ஆத்மா இல்லையே, உயிர் இல்லையே. சோ இந்த ஸ்தூலாத்மா இங்க அனுப்புவாங்க. அப்ப என்ன ஆகும்? இங்க காலியாயிடும். இங்க ஸ்தூலாத்மா வந்துருச்சு அப்படின்னா அங்க வந்து பிம்பம் மட்டும் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? இங்க இருக்கிற ஸ்தூல ஆத்மா இங்க அனுப்புவாங்க. உன்னிப்பா கவனிச்சா புரியும் நினைக்கிறேன். உன்னிப்பா கவனிங்க. இந்த ஸ்தூல ஆத்மா இப்ப இங்க அனுப்புவாங்க. இப்ப என்ன இருக்குது? இந்த கார்த்திகோட ஸ்தூல ஆத்மா இங்க போய் மறுபடியும் இங்க போய் சேர்ந்துருச்சு. இப்ப இங்க செயல்படுறதுதான் கார்த்திக். உடல் வேற யாருதோ, ஒரு உடல் வந்து ரமேஷோடது. ஆனா உடல் ரமேஷோட இருந்தாலும் ஸ்தூல ஆத்மா யாருது? கார்த்திகோட தான் இங்க செயல்பட்டு இருக்குது. இதுதான் கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படின்றது. பழங்காலத்துல சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்று காலங்காலம் காலம் செல்ல செல்ல அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் சிலர் பண்றாங்க. யார் பண்றாங்க? மிகப்பெரிய பெரிய மகான்கள், ரிஷிகள், இமயமலையில இருக்கிறவங்க, சித்தர்களா இன்னைக்கு வாழ்றவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த சுரு ஆத்மாவா எல்லாத்துக்குமே. இந்த உடல் வந்து வேஸ்ட், ஒரு பிம்பம் தான் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த கூடு விட்டு கூடு பாயறதுக்கே ஒரு ஸ்தூல ஆத்மா தேவைப்படுது அப்படின்றது ஸ்தூல ஆத்மா நம்பிதான் ஆகணும். அது இல்ல அப்படின்னா எதுவுமே இல்லைன்றது நம்பிதான் ஆகணும். கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறவங்களும் எல்லாத்தையும் இந்த சைவினை ஜோசியம் அது மேல நம்பிக்கை இருக்கிறவங்களும் இது மேல நம்பிக்கை எல்லாம் மகாபாரத புராணங்கள் மேல மட்டும் நம்பிக்கை இருக்கு, இது மேல நம்பிக்கை எல்லாம் எல்லாமே நம்பிதான் ஆகணும். ஸ்தூல ஆத்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது உண்மை, அதுதான் நடக்கிறது உண்மை. இந்த ஸ்தூல ஆத்மாவுக்கு தான் அவசியம் பண்ணணும். ஆக இந்த உடலுக்கு வசியம் பண்ண முடியாது, இது பிம்பம், இதை பண்ணி ஒண்ணுமே வேஸ்ட். இந்த ஆத்மாவுக்கு வசியம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது இறந்த பிறகுதான் வெளியே வருது. ஆக இந்த ஆத்மாக்கு பண்றது முடியாது, முடியாத காரியம். அப்ப இந்த ஸ்தூல ஆத்மாக்கு வசியம் பண்ணும். இந்த ஸ்தூல ஆத்மாக்கு வசியம் பண்ணணும்னா என்னென்ன வேணும்? இந்த ஸ்தூல ஆத்மாக்கு வசியம் பண்ணணும்னா இவங்களோட டேட் ஆஃப் பர்த் வேணும். டேட் ஆஃப் பர்த் ஓகே. அப்புறம் டைம் சரி. அப்புறம் என்ன கேட்பாங்க? முடி கேட்பாங்க. வசியம் பண்ணாங்க வசியம் முடி கேட்பாங்க. மண் கேட்பாங்க, காலடி மண் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் இந்த அவர் உபயோகிச்ச பொருட்கள் எல்லாம் துணிமணி, துணி இதுதான் மெயின். இது மூணு தான் கேட்பாங்க. அடுத்ததான் ஃபோட்டோ கேட்பாங்க. இவ்வளோ விஷயங்கள் தான் கேட்பாங்க. இப்போ ஃபோட்டோ, துணி, மண், முடி, டைம், டேட் ஆஃப் பர்த் இதை கேட்டுதான் அவர் செய்வினே பண்றாங்க. இது எப்படி செய்வோம்? அதனாலதான் என்ன சொல்லுவாங்க பழைய காலத்து ஆளுங்க, யாருக்கும் ஜாதகம் கையில கொடுக்காதீங்க, அதுல டேட் ஆஃப் பர்த் டைம் டேட் இருக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த டைம் டேட் இருக்கிறதுனால ஜாதகம் கையில கொடுத்தா அது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பழைய காலத்துல என்னன்னு சொல்லுவாங்க, முடி வந்து சீப்ல இருந்து எடுத்து வெளியே போடும்போது துப்பிட்டு போடுங்க, எதுக்குமே யூஸ் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, செருப்பு இல்லாம எங்கேயும் போகாதீங்க, செருப்பு போட்டு போங்க. கோயிலுக்குள்ள கூட போகும்போது செருப்பு எந்த இடத்துல விடுறோமோ அந்த இடத்துல வந்து காரை போட்டிருப்பாங்க, மண் இருக்காது, அதுதான் காரை. துணி என்ன சொல்லுவாங்க, துவைக்காத துணியை வெளியே காய போடாதீங்க, துவைச்சிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இன்னைக்கு போட்டோஸ் எல்லாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லயே இருக்குது.
இவ்வளவு விஷயங்கள் பழங்காலத்திலேயே நம்ம சொல்லி வச்சிருக்காங்க. சோ இதை வச்சு வசியம் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இப்போ ஸ்தூல ஆத்மா இருக்குது. இந்த ஸ்தூல ஆத்மாவை என்ன பண்றாங்க, இரவு பூஜை பண்றாங்க. பூஜை பண்ண பூஜை எப்படி பண்ணுவாங்க, பிடிச்ச உணவு எல்லாம் வச்சிருவாங்க. ஒரு உணவு அப்படின்றத பிடிச்ச உணவு எல்லாம் வச்சிருவாங்க. அப்புறம் வந்து முடி ஒரு பொம்மை பண்ணி, அரிசி மாவுல ஒரு பொம்மை பண்ணி, ஒரு உருவம் பண்ணி, சரிங்களா, அந்த உருவம் பண்ணி அதுக்கு அரிசி மாவுல இந்த உருவம் பண்றாங்க இல்லைங்களா, இந்த உருவம் பண்ணி இவங்களோட தலைமுடியை வந்து இதுக்கு வச்சிருவாங்க, இந்த பொம்மைக்கு வச்சிருவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட துணி இருக்கும், அண்டர்வேர் தான் முக்கியமா, வேர்வை படைஞ்ச துணி தான் கேட்பாங்க. அந்த துணியை வந்து இது மேல போத்தி விடுவாங்க, இந்த பொம்மை மேல போத்தி விடுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட மண் இருக்கும், இந்த மண்ணு காலடி மண்ணை இங்க வச்சு விட்டுருவாங்க, பாதங்களை கிட்ட வச்சு விட்டுருவாங்க. வச்சு விட்டுட்டு இந்த சுழு ஆத்மா கூப்பிடுவாங்க, உன்னோட உடல் இங்க இருக்குது, உன்னோட உடல் இங்க இருக்கிறதுக்கான சாட்சி என்ன, முடி இருக்குது, துணி இருக்குது, மண் இருக்குது, வேணா வந்து பாருன்னு கூப்பிடுவாங்க. அப்ப என்ன பண்ணும், இந்த ஸ்தூல ஆத்மா வரும், ஆமாவா நம்ம உடல் அங்க இருக்குதா அப்படின்னு வந்து பார்க்கும். ஏமாந்து வரக்கூடியதுதான் அது, ஏமாந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்தூல ஆத்மாவை இதுக்குள்ள கட்டி போட்டுருவாங்க, இந்த பொம்மைக்குள்ள கட்டி போட்டுருவாங்க. அது எப்படி கட்டி போடுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு பொம்மை செய்வாங்க, செய்வன பொம்மை, ஒரு செய்வன செய்ய பொம்மை செஞ்சு அதுக்கு முடி வச்சுட்டாங்க, அப்புறம் துணி உடுத்திட்டாங்க, அப்புறம் காலடி மண் வச்சுட்டாங்க. இப்போ அந்த ஸ்தூல ஆத்மா வருது. ஸ்தூல ஆத்மா வந்து பார்க்கும்போது அதுக்கு என்ன வச்சு கூப்பிடுறாங்க, பிடிச்ச பொருட்கள், பிடிச்ச உணவு, அவன் டேட் ஆஃப் பர்த், இந்த டேட்ல நீ பிறந்த, இந்த டேட்ல பிறந்த நீ, இந்த டைமுக்கு பிறந்த நீ, உன்னோட பேர் இது, உன்னோட முடி இது, இந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு பிறந்த, இந்த குலதெய்வத்துக்கு பிறந்த, இந்த குலதெய்வத்து வழியில பிறந்தவனி, வா இந்த பொம்மைக்குன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அது வந்துடும், அதை வந்து இதுக்குள்ள போட்டு அடைச்சிருவாங்க. கூட வீட்டு கூட பாரு வித காமிச்சானுங்களா, அந்த மாதிரி ஒரு ஜடத்துக்கு இதுக்குள்ள போட்டுருவாங்க. போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி ரெண்டு கம்பி ரெண்டு குண்டூசி குத்தி வச்சிருவாங்க. பாத்துருப்பீங்க ரொம்ப போட்டோஸ்ல வந்து குண்டூசி குத்துற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும், ரெண்டு குண்டூசி குத்தி விட்டுருவாங்க. குத்தி விட்டாங்க அப்படின்னா இந்த உடல் விட்டு அதை வெளியே போகாது, ஏன்னா இது மாந்திரிகம் செய்யப்பட்ட குண்டூசிகள், இது வெளியே போகாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த நபருடைய குலதெய்வத்துக்கிட்ட கேட்பாங்க வழிவிட சொல்லி. குலதெய்வத்துக்கு என்ன கேட்பாங்க, இந்த நம்பர் நாங்கள் செய்வனை செஞ்சு வைக்க போறோம், சோ நீங்க வழிவிடுங்க, கை கால் விளங்காமல் இருக்கவோ அல்லது இதுக்காகவோ செஞ்சு செய்வனை செஞ்சு வைக்க போறோம், வழிவிடுங்கன்னு குலதெய்வத்துக்கு கேட்கும்போது குலதெய்வம் சொல்லும் என்ன ரீசன் வை, அதுதான் குலதெய்வம் கேட்கும் வை அப்படின்னா, இந்த பர்சனால அந்த பொண்டாட்டிக்கோ மாமியாருக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை. இப்போ வந்து ரொம்ப விஷயங்கள் வர்றது, என்னுடைய கணவர் என்னை அடிச்சு போயிட்டு விட்டு ஒடுத்துட்டார், துரத்துட்டு வேற பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காரு, 7-8 வருஷம் ஆச்சு, நான் வந்து வீட்டுல வாழை வெட்டியா இருக்கிறேன், எனக்கு எதுவுமே கிடையாது, அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கைய முடிஞ்சிருச்சு, நான் அனுபவிச்சது அவனும் அனுபவிக்கணும், அவனும் சாவணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லுது அப்படின்னா, அது வந்து இந்த காரணத்தை வந்து சாமி கிட்ட சொல்லுவாங்க, குலதெய்வத்துக்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லும் போது அதை எடை போட்டு குலதெய்வம் பார்க்கும், குலதெய்வம் பார்த்து சொல்ற வார்த்தை உண்மையா இருந்தா வழி விட்டுரும், சரி நீங்க பண்ணிக்கோங்க, ஏன்னா இவனால வந்து இன்னும் பல பேர் கிட இருக்காங்க அப்படி இப்படின்னு. அதே சமயத்துல அவன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் கூட அவனை நம்பி ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, வயசான ஒரு அம்மா இருக்குது, வாழை வெட்டியா வீட்டுக்கு வந்த தங்கச்சி இருக்குது, இவ்வளவு பெரிய அவன் காப்பாத்திட்டு இருக்கான், அவன் கெட்டவன் தான், அந்த ஒரு பொண்ணுக்குதான் கெட்டது பண்ணிருக்கான், அதுக்கப்புறம் அவனும் நல்லா வாழல, ஆனா அவன் இப்ப எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கான் அப்படின்னா வழி விடாது, வழிய வந்து அடைச்சு வச்சுக்கோ, வழி விட மாட்டேன், நீங்க செய்வேன செய்யக்கூடாது அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுவாங்க, சாமி கட்டுப்படுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, சாமி கட்டுப்பாடு சிலர் செய்வாங்க, பலர் செய்ய மாட்டாங்க, குலதெய்வம் வழி கொடுக்கல அப்படின்னா பலர் செய்யவே மாட்டாங்க செய்வினை. அப்ப நாம என்ன பண்ணணும், குலதெய்வத்தை விடாம வணங்கணும், மதம் மாறக்கூடாது, குலதெய்வத்தை விடாம வணங்கினீங்க அப்படின்னா குலதெய்வம் நம்மளை காத்து நிற்கும், நம்ம வாழ வர ஏவல் பில்லி சூனியம் எல்லாத்தையும் தடுத்து நின்று காத்து நிற்கும். அதனாலதான் சொல்றது, இந்த குலதெய்வம் வழி விட்டாச்சு அப்படி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, குலதெய்வம் வழி விட்டாச்சு இவன் பண்றதெல்லாம் தப்புதான் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பர்சனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த குண்டூசி கழுறதுக்கு முன்னாடி கம்பி மந்திரம் போட்ட கம்பியை போட்டு சுத்துவாங்க, இப்படி உடம்பெல்லாம் சுத்தி கட்டு போட்டு வச்சிருவாங்க, கட்டு போட்டு வச்சுட்டு இந்த குண்டூசி இந்த காலில் ஒண்ணு குத்துவாங்க, இந்த கையில ஒண்ணு குத்துவாங்க, இவ்வளவுதான், இந்த கை கால் விளங்காது. இந்த பொம்மை எடுத்துட்டு போய் தண்ணியில பொதி, தண்ணி விழுற இடத்துல புதைப்பாங்க, அதாவது வீட்டுல இருந்து ஒரு டிரைனேஜ் வாட்டர் வந்து விழுதுன்னா அந்த இடத்துல புதைப்பாங்க, அல்லது தண்ணி எப்பவுமே ஊறிட்டே இருக்கணும் அந்த இடத்துல வீட்டுக்கு பக்கத்துலயே புதைப்பாங்க, அது புதைக்கும் போது என்ன ஆகும், தண்ணி விழ 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 இதுக்கு உயிர் இருந்துட்டே இருக்கும்,
தண்ணி விழும்போதெல்லாம் உயிர் இருக்கிற காரணத்தினால அந்த செயின் நீடிச்சு நிற்கும். அல்லது மூணு வழி இடுகாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மூணு வழி ஜங்ஷன், இதுதான் மூணு வழி. இந்த ஜங்ஷன்ல பதிப்பாங்க. ஏன் இங்க பதிக்கிறாங்க அப்படின்னா, இந்த இறந்தப்போ யாராவது தூக்கிட்டு வந்தா இங்கதான் வைப்பாங்க, இங்க வச்சுட்டு தான் முன்னாடி எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு வேற கதை இருக்காது, இன்னொரு நாள் பார்க்கலாம். அந்த வச்சுட்டு எடுத்துட்டு போகும்போது இது ஆகாரம், இதுக்கு ஆகாரம் கிடைக்கும். அப்போ இது உயிரோடு இருக்கும், ஒன்று தண்ணியில் உயிரோடு இருக்கும், அல்லது அதில் உயிரோடு இருக்கும், இதில் வைப்பாங்க. இந்த மாதிரி வச்சுதான் சேவனை செய்வாங்க. இந்த மாதிரி சேவனால் பாதிக்கப்பட்டவங்க கை கால் விளங்காம தன் உயிரையே போகக்கூடிய நவதாரங்களும் நவதோரங்களும் அடைக்கப்பட்டு அதனால் உயிரையே போகக்கூடிய நிலைமை கூட வருவாங்க. இதுல இருந்து காப்பாத்திக்கணும்னா முதல்ல வந்து குலதெய்வத்தை விடக்கூடாது, குலதெய்வத்தை விடாம வணங்கணும். அதே மாதிரி இந்த முடி கால்மண் இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காம பாத்துக்கணும். முதல் வந்து குலதெய்வம், குலதெய்வத்தை விடாம வணங்கணும். குலதெய்வத்துக்கு எந்த குறையும் வைக்கக்கூடாது, அப்பப்ப முடி காணிக்க கொடுக்கணும். இரண்டாவது முடி, முடி யாருக்கையும் கிடைக்காம பாத்துக்கணும், தலைமுடி. அப்புறம் கால் மண், காலடி மண், கால் மண் யாருக்கையும் கிடைக்காம பாத்துக்கணும். அப்புறம் நம்ம பழைய துணி, வேர்வை படிஞ்ச துணி, வேலைக்காரங்களை நம்பாம வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவை நம்பி, வீட்டில் இருக்கிற பொஞ்சாதியை நம்பி வேர்வை துணி கழட்டி போடணும். அது யாரையும் நம்புறது இல்லைங்க, நம்புற இதில் இல்லை. அப்படியே ஒரு பகிர் தண்ணி வச்சிருங்க, தண்ணி வச்சு கழட்டினோடனே ஒரு அலசு அழைச்சி தூக்கி சாட்டிடுங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யார் எடுத்துட்டு போகும், வேஸ்ட் ஆகுது. இதெல்லாம் இது போக மீதி பொருட்கள் வைப்பாங்க, ஆனால் இது மூணு முக்கியமானது. இந்த மூணு இல்லாமல் செய்வேனா பண்ணவே முடியாது. இதுதான் இந்த மூணு தான், இந்த மூணு தான் இல்லாமல் செய்யவே முடியாது. போட்டோ வைப்பாங்க, போட்டோ வச்சதுக்காகனா துருவாத்மா அழைக்கிறதுக்கு, இதுதான் நீங்க வா அப்படின்னு துருவாத்மா அழைக்கிறதுக்காக தான் அந்த போட்டோ. சேவனையை பத்தி தெரிஞ்சிருக்கும். இதை செய்யறவங்க மாந்திரிகவாதிகள், இதை பாத்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சேவை யாருக்கும் செஞ்சு வைக்காதீங்க. வைக்கிறதுனால அவங்க பாதிக்கப்படுறது இல்லாம, அவங்க குழந்தைகள் பாதிக்கப்படுறது இல்லாம, அவங்க இனமே அழிஞ்சு போற, அவங்க இனம்ன்றேன், அவங்களோட குலமே அழிஞ்சு போற ஒரு கால கட்டாயம் ஏற்படும். அதனால அதை செய்ய வேணாம். அதே மாதிரி நாம கத்துக்கிட்ட வித்தைகளும் நம்ம கிட்ட அழிஞ்சு போகும். அதனால வந்து செய்வினைகள் செய்யக்கூடாது அப்படின்றத ஒண்ணு வந்துக்கோங்க.